மறந்த மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎட் மற்றும் எம்எட் ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கான அந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட்ஸ் மற்றும் அந்த நாமினல் ரோலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து அந்தந்த காலேஜ் வந்து அவங்களுடைய லாகின் ஐடியை யூஸ் பண்ணி அவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களது ஹால் டிக்கெட்டையும் நாமினல் ரோலையும் அந்தந்த காலேஜ் வந்து அவங்களுடைய லாகினில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்கவுங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்குமே அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ அதனால் மாணவர்களே, உங்களுக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து அடுத்து கிடைக்கப்பட்டுரும். ஸோ நாளைக்கே கூட உங்களுக்கு அதை வந்து என்ன இன்றைக்கி தான் டவுன்லோட் பண்ணுவாங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரித்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அதை அனுப்பிச்சி விட்ருவாங்க. இன்றைக்கே நாளைக்கே வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் உங்கள் கையில் கிடச்சிரும். அதாவது உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். ஸோ பத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு என்னென்னக்கு என்னென்ன பரிச்சைங்கிறது தெரியும், எத்தனை மணிக்குங்கிறது தெரியும். அதில் சப்ஜெக்ட் கோடு இருக்கும், காலேஜ் கோடு இதெல்லாமே அதில் இருக்கும், காலேஜ் நேம் எல்லாமே இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த உங்களுடைய வினாத்தாளுடைய முகப்பு பக்கம் ஃப்ரண்ட் பேஜில் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் எழுத வேண்டியிருக்கும். காலேஜ் கோடு, காலேஜ் நேமு, சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஹால் டிக்கெட்டை வச்சு அழகாக நீங்கள் அதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து அந்த ஃப்ரண்ட் பேஜில் கியூபி கோடு அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். ஸோ கியூபி கோடுனா என்னன்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கியூபி கோடுங்கிறது கொஸ்டின் பேப்பர் நம்பர், அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை தான் நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். வேறு ஒன்றும் கிடையாது. கியூபி கோடுங்கிறது உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அதனால் பொறுமையாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீங்கள் ஃப்ரண்ட் பேஜை கூட நீங்கள் முன்னமே கூட அழகாக நீங்கள் என்னென்னக்கு என்னென்ன எக்ஸாம்ங்கிறது தெரியும். அதில் எக்ஸாம் டேட்டு இதெல்லாமே இருக்கும் அந்த ஃப்ரண்ட் பேஜில். ஸோ அதெல்லாமே கூட நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் உங்களுக்கு 7 பரிச்சை இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய அந்த ஃப்ரண்ட் பேஜை வந்து நீங்கள் ஒரு 10 காப்பி பிரிண்ட் போட்டுட்டு, ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ முன்னக்கூடியே கூட எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் டயத்தில் அந்த டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். அழகாக இப்போ ஹால் டிக்கெட்டு நாளைக்கு உங்களுக்கு கையில் கிடச்சிரும். கிடைச்ச உடனே ஸோ நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்குரிய அந்த ஃப்ரண்ட் பேஜை வந்து அழகாக நீட்டாக நீங்கள் எழுதி வச்சிடலாம். அப்படி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டேன்னு சொன்னால், ஸோ ஒவ்வொரு பரீட்சை நடக்கும்போது அந்த நீங்கள் எழுதியிருக்கிற பேப்பருக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் அழகாக அட்டாச் பண்ணி நீங்கள் அழகாக ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விட்றலாம். சரி மாணவர்களின் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.